ஹை நண்பா, நான் தான் விபின். நம்ம வீடியோவில் பார்க்க போனது, நம்ம பப்ஜி மொபைலில் கிளான் டேக் அப்படின்னு ஒரு பிராண்ட் புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளாடி நீங்கள் வீக்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாசிக்கோட கூப்பன், ஏஜி கரன்சி, அவுட்ஃபிட் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். Really ever feel at home on my own in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up, here I go. Never let the doubt creep in, gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you win. PUBG Mobile 0.19.0 பீட்டா அப்டேட் வந்தபோதே சொல்லியிருந்தோம், கிளான்ல ஒரு பிராண்ட் நியூ புது ஃபியூச்சர் ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலாக இப்போ தான் குளோபல் வெர்ஷனில் இந்த ஃபியூச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளானை வந்து கிளிக் பண்ணும்போது, ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது டோட்டலாக ஒரு 4 டைப் ஆஃப் கிளான் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக் எனர்ஜி, அண்ட் இன்னொன்று வந்து ஈவோ கிரௌண்ட் எனர்ஜி, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி எனர்ஜி, அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ்ட் எனர்ஜி. ஸோ இந்த 4 கிளான் டேக்ல ஏதாவது ஒரு கிளானை உங்களுக்கு ஒரு கிளான் டேக் வந்துட்டு உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு அந்த கிளானில் இருக்க மெம்பரால் சூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதோட அந்த கிளானோட லீடர் மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஏதாவது ஒரு கிளான் டேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் உங்களால் அந்த கிளான் டேக் வந்து சூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி அந்த கிளான் டேக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபியூச்சர் இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு இப்போ சீசன் 14 ராயல் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 7 தான் வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கவும் முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட் கிளான் டேக் அப்படின்னு காமிக்குது. நான் இந்த கிளானோட லீடராக இருக்கேன், அண்ட் அதனால் எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து காமிக்குது. யாரெல்லாம் அந்தந்த கிளானோட லீடராக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணும்போது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப் ஆஃப் கிளான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் ரிமைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 7 நான் இதில் ஏதாவது ஒரு கிளானை வந்துட்டு டேகை வந்துட்டு நான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக் கிளான். ஸோ உங்கள் கிளானில் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிளாசிக் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கிளாசிக்லேருந்து வர எனர்ஜி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கிளாசிக் கிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வந்துட்டு என் கிளானில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவோ கிரௌண்ட் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஈவோ கிரௌண்ட்லேருந்து மட்டும் வர எனக்கு எனர்ஜி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஈவோ கிரௌண்ட் கிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு என் கிளானுக்குள்ளாடி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி பிளேயராக தான் இருக்காங்க. அந்த ஆர்பி பிளேயரில் ஆர்பி மிஷின் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த பாயிண்ட்லேருந்து வர எனர்ஜி மட்டும் வந்து எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஆர்பி கிளான் எனர்ஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என் கிளானில் வந்து எல்லாமே வந்து மிக்சடாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து 50 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே இப்போ வந்து கிளாசிக்கும் வந்து ப்ளே பண்ணுவாங்க, ஈவோ கிரௌண்டும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர ஆர்பி பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் இதில் உள்ள எல்லாம் ஸோ எனது ஸோ இதில் இருக்கிற எல்லாம் அந்த ஆர்பி எனர்ஜி வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கிளானுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேலன்ஸ்டு கிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பேலன்ஸ்டு கிளானே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம இப்போ வந்து பேலன்ஸ்டு கிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணவனு கேட்குது. நீங்கள் கிளான் டேக் சூஸ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பர்சனல் எனர்ஜி ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து 2000 எனர்ஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ளை கூப்பன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கிளான் மெம்பர் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25,000 அந்த எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 50 ஏஜி கரன்சி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 40,000 நீங்கள் வந்து எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 100 ஏஜி கரன்சி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டோட்டல் அவங்க கிளான் மெம்பர் எல்லாருமே சேர்த்து 80,000 வந்து உங்கள் இந்த எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 ஆர்பி மிஷின் கார்டு கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1,80,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசிக்கோட கூப்பன் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 3,70,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 பெயிண்டட் அப்பா வந்து கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இதுலேருந்து கிடைக்கிற அந்த ரிவார்ட்ஸ். அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இருக்குது. இந்த எனர்ஜி எல்லாம் நீங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளான் ட்ரைனிங் போயிட்டு, ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 எனர்ஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டெய்லி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 100 எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அதை தவிர வந்து நீங்கள் இவ்வளோ இப்போ கிளாசிக்காக இருக்கட்டும், ஈவோ கிரௌண்ட், நீங்கள் எவ்வளோ மேட்ச் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அண்ட் அதுக்கான எனர்ஜி வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த எனர்ஜியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் அங்கே இருக்கிற அந்த மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டோட்டலாக இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. அண்ட் நம்ம வந்து மிஷின்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு அச்சீவ்மெண்ட்ல, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எலைட் பிளான் அப்படின்றேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,000 BP காயின் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ டோட்டலாக வந்து 5 வீக் இதே மாதிரி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 50 AG கரன்சி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து நீங்கள் 10 வீக் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒரு 3 கிளாசிக் கூட ஸ்கிராப் கூப்பன். அண்ட் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து 30 வீக் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒரு வந்து கிளாஸுக்கோட கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் அதிகமான பர்சனல் எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கிளானில் நீங்கள் டாப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி கொஞ்சம் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில், அண்ட் அதுக்கப்புறம் அவுட்ஃபிட், அண்ட் அதுக்கப்புறம் ஏஜி கரன்சி, இந்த மாதிரி வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் கிளானை வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அதிகமான எனர்ஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ, ஸோ அவ்வளோ அதிகமான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பெர்மனெண்ட் அப்படின்னு வந்து தெரியல, பட் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளான் டேக்
எப்படி யூஸ் பண்ணது அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் உங்களோட கிளான் லீடராக கூட இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கிளான் லீடர்கிட்ட சொல்லுங்கள் பேலன்ஸ்டு டேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. நான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கிளானில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நண்பா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.